புளிச்சக்கீரை சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். புளிச்சக்கீரை ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வரமிளகா 10 இல்லை 12 எடுத்துக்கோங்க, உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி. உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், எள்ளு 2 டீஸ்பூன், இப்போ இதெல்லாமே நம்ம வறுக்க வேண்டிய ஐட்டங்கள். வறுத்து அரைக்கணும், பொடி பண்ணி வைக்கணும். இப்போ தாளிக்க வேண்டியது, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கிறது. கடுகு உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு. இப்போ வெறும் சட்டியை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இதில் எள் போட்டு வறுத்துக்கணும் நல்லா. அது பொரிஞ்ச உடனே எடுத்துருங்க. அடுத்தது மிளகும் தனியாவும் அதையும் போட்டு வறுத்து எடுத்துருங்க. இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். அடுத்தது ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும், அது செவக்க வறுக்கணும். அது கூடயே வரமிளகா போட்டுக்கோங்க, சேர்த்து வறுத்துட்டு. இப்போ நம்ம வதக்கின வறுத்து எடுத்த எல்லாத்தையும் பொடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கீரையை தனியாக போட்டு வதக்கிடுங்க, நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், எண்ணெயும் ஊற்ற வேண்டாங்க, அதுவே நல்லா சுருண்டு வந்துடும் கீரை. அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதையும் ஒரு அரைக்கணும் ஃபைனலாக. பாருங்கள் எப்படி வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. கீரையை தனியாக பண்ணி பொடி பண்ணிக்கோங்க. வறுத்து எடுத்தது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பொடி பண்ணிக்கோங்க. திரும்பி கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் விடுங்க. சாதத்தில் போட்டு கிளறணும் இல்லையா. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது நல்லா செவக்க வறுக்கணுங்க. இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, எண்ணெயிலே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க கீரையை போடணும். புளிச்ச கீரையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருங்க. அது போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுருங்க. அந்த கீரைக்கு மசாலாவுக்கு தகுந்த உப்பு போட்டுருங்க. சாதத்துக்கு தனியாக நீங்கள் உப்பு போட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சாதத்தை ஆற வச்சுருக்கோம், அடித்து ஆற வச்சுருக்கேன். பொடி பண்ணதை தனியாக வச்சுருக்கேன்.
கீரையை அரைச்சது தனியாக இருக்குது. இப்போது அரைச்ச கீரையை போட்டு சாதத்தில் கிளற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சாதத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு கிளறிக்கோங்க. அந்த பொடி பண்ணி வச்சுருந்த பொடியவும் தேவையான அளவு போடுங்க. எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, போட்டு கிளறிடுங்க. புளிச்ச சீரை சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.